welcome to Galata Info Tamil. இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு அஞ்சு மனுஷங்க ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டவசமா உயிர் பிழைச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ரொம்பவும் அமேசிங்கான பர்சன்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. இந்த வீடியோ செம்ம அமேசிங்கா இருக்கும், அதனால ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இன்னைக்கான வீடியோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, உங்க வீட்டுல மரம் செடி கொடிகள்லாம் வளர்க்குறீங்களா, என்னதெல்லாம் வளர்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணி என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்றதுக்கான என்கரேஜ்மெண்டா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாஃபி இந்த போட்டோவை பார்த்துட்டு போட்டோஷாப் பண்ணி எடிட் பண்ணதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே ஒருத்தர் இப்படி வாழ்ந்துட்டு இருக்காரு. இவரோட பேரு கார்லஸ் ஜாவி. கார்லஸ் ஜாவி ஒரு நாள் மியாமி அப்படிங்கிற இடத்துல நல்லா ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு கார் ஓட்டிட்டு இருந்திருக்காரு. போதையில அவருடைய காரை எப்படி ஓட்டுறோனே தெரியாம ஆக்சிடென்ட்டும் ஆகிடுச்சு. அப்படி ஆக்சிடென்ட் ஆனதுல ஃப்ரண்ட்ல இருக்கிற டோர் அப்படியே அவரோட தலைமையில வந்து விழுந்ததுனால அவரோட மண்ட ஓட்டில் இருந்த பிரைனுடைய சில பார்ட்டை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சாங்க. ஆனால் இதை என்ன ஆச்சரியப்படுத்துகிற விஷயம் அப்படின்னா, பிரைனுடைய சில பார்ட்டை எடுத்தாலும் கூட அவர் இப்போவும் சர்வைவ் ஆகிட்ருக்காரு. இவர் மீடியாவுக்கு ஒரு இன்டர்வியூவும் கொடுத்துருந்தாருங்க. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இனிமேலாவதும் என்னை பார்த்து திருந்திக்கோங்க, யாரும் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணாதீங்க, ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இர்ரெஸ்பான்சிபிளாக காரும் ஓட்டாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜூலியன் கோப்கி 1971ல 3200 அடி உயரத்தில் ஃப்ளைட் 508 அப்படிங்கிறது பறந்துட்டு இருந்ததுங்க. திடீர்னு மின்னல் தாக்கி அந்த ஃப்ளைட் ஸ்டக் ஆகி கீழே விழுந்துருச்சு. அந்த சமயத்தில் அந்த ஃப்ளைட்டில் நிறைய பேர் ட்ராவல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதில் எல்லாருமே மோஸ்ட்லி இறந்து போயிட்டாங்க. வெறும் 17 பேரும் உயிர் பழிச்சிருந்திருக்காங்க. ஆனாலும் அவங்கள காப்பாற்றுறதுக்கு யாரும் இல்லாமல் கொஞ்ச நாளில் அந்த 17 பேரும் இறந்து போயிட்டாங்க. அப்படி அந்த ஃப்ளைட் கீழே விழும்போது தூக்கி எறியப்பட்டவங்க தான் 17 வயசாகிற ஜூலியன் கோப்கி. ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள முட்டளவு தண்ணிக்குள்ள அவங்கள வீசி எரிஞ்சிருக்கு. அந்த இடத்துல கிடைக்கிற உணவுகளை சாப்பிட்டுட்டு அவங்க உயிர் வாழ்ந்திருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா நடந்து அவங்க தங்குறதுக்கு ஒரு ஷெல்டரையும் கண்டுபிடிச்சு அவங்களுக்கு ஏற்பட்ட காயங்கள்லாம் ஆறுனதுக்கு அப்புறமா பக்கத்துல இருந்த கிராமத்துல ஒருத்தருடைய உதவியோட அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆன அதே இடத்துக்கு போய் பார்த்துருக்காங்க. அந்த ஆக்சிடென்ட்ல அவங்களுடைய அம்மாவுடைய டெட் பாடி மட்டும்தான் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஃபைனலி அவங்க அப்பா கூட போயிட்டு அவங்க சேர்ந்துட்டாங்களாங்க. அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ல உயிர் பழிச்ச ஒரே ஒருத்தர் இந்த ஜூலியன் கோப்கி தானாங்க. இவங்க எவ்வளோ லக்கி பர்சன் பாருங்களேன். இப்போ நீங்கள் பார்க்குறது ஜோ சல்வேடர் ஆல்வரெங்கா. நவம்பர் 17, 2012 மெக்சிகோவில் இருக்கிற கோஸ்டா அசுல் அப்படிங்கிற இடத்துக்கு இவர் மீன் பிடிக்கிறதுக்காக போயிருக்காருங்க. டீப்பான சீக்கு போயிட்டு 30 மணி நேரம் தொடர்ந்து மீன் பிடிச்சிக்கிட்டே இருந்திருக்காரு. அந்த சமயத்தில் 5 நாளாக தொடர்ந்து புயல் வந்துக்கிட்டே இருந்திருக்கு. அதனால் அவர் கூட வந்த அவருடைய ஃப்ரெண்டு இறந்தும் போயிட்டாரு. அவருடைய போட்டுடைய மோட்டாரும் ஃபால்ட் ஆயிடுச்சு. அந்த போட் அடித்த புயலில் அப்படியே கரை ஒதுங்கி மார்ஷல் ஐலாண்டுக்கு போயிருக்குங்க. அந்த இடத்துல யாருமே இல்லாமல் 4 மாதம் அவர் அங்கே கிடைக்கிற ரா ஃபிஷ்ஷையும் அங்கே இருக்கிற ஆமைகளையும் சாப்பிட்டுட்டு இருந்திருக்காரு. அப்பப்போ மழை பெய்யும் போது அந்த மழை தண்ணியை சேமிச்சு வச்சு குடிப்பாராங்க. மழை பெய்யாத சமயத்தில் அவருடைய யூரினியை அவர் குடிச்சுப்பாராம். இதை கேட்கும் போது மேன்விச சுவையில் பியர்கிலிஸ் வருவார்ல, அவர் காட்டுக்குள்ளே எப்படி சர்வைவ் ஆகணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பார்ல, அதே மாதிரி இருக்குல்ல. ஹால் நடமாட்டமே இல்லாத ஐலண்ட், அவர் பக்கத்தில் அவருடைய ஃப்ரெண்டுடைய பிணம். இதை பார்த்து பார்த்து அவருக்கு கொஞ்ச நாள்லேயே மனநிலையே சரியில்லாமல் ஆகி அந்த பிணத்தோடையே பேச ஆரம்பிச்சிருக்காரு. கடைசியில் ஒரு பெரிய போட் ஒன்று அந்த கடலில் சுற்றிட்டுருக்கிறத பார்த்து ஹெல்ப்புக்காக கூப்பிட்டுருக்காரு. அந்த கப்பல் இவரை வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா நிறைய சிகிச்சைகள்லாம் அழிச்சு திரும்பியும் அவர் பழைய ரொட்டீனுக்கு வந்திருக்காருங்க. டோடார் மேடிசன் வேலியில் இருக்கிற ஒரு ரூரல் மான்டனாவுக்கு ஒருத்தர் ட்ரெக்கிங் போயிருக்காரு. அங்கே இருக்கிற விஷயங்களையெல்லாம் அவருடைய கேமராவில் பதிவு பண்ணிட்டு இருந்திருக்காரு. அந்த இடத்துல ஒரு குகை இருந்திருக்குங்க. அந்த குகைக்குள்ளே கரடி ஃபேமிலியே வாழ்ந்துட்டு இருந்திருக்கு. அங்கே இருக்கிற ஒரு அம்மா கரடி ஓடி வந்து இவரை தாக்கியிருக்கு. அப்படி தாக்குனதில் அவருடைய முகம், அவருடைய கை, அவருடைய கால்கள் எல்லாமே ரத்த கோரையாக மாறிடுச்சுங்க. இதுவும் அவர் ரெக்கார்ட் பண்ண அந்த கேமராவில் பதிவாயிருச்சு. அந்த வேலியில இருந்து 3 மைல் தூரம் தள்ளி தான் அவருடைய காரை நிறுத்தி வச்சிருந்தாரு. அந்த கரடி கிட்ட இருந்து தப்பிச்சோம் பிழைச்சோன்னு வேகமா ஓடி போய் அந்த காருக்குள்ள ஏறி அந்த காயங்களோட காரை ஓட்டி தப்பிச்சு போயிருக்காரு. அதுக்கப்புறமா அவருடைய உடம்புல நிறைய சர்ஜரியும் பண்ணியிருக்காங்க. கரடி கிட்ட மட்டும் மாட்டினோம் கண்டிப்பா தப்பிக்க முடியாது. ஆனா இவர் அதிர்ஷ்டவசமா தப்பிச்சு உயிர் பழைச்சு இப்ப வாழ்ந்துட்டு இருக்காரு.
இந்த பாட்டியோட பேரு ஏஞ்சலினா ஃப்ரைட்மேன். இவங்க 1918ல பிறந்திருக்காங்க. 1918ல இப்போ நமக்கு இருக்கிற COVID-19 மாதிரி அப்பவே ஒரு வைரஸ் பேண்டமிக் இருந்திருக்குங்க. அதுக்கப்புறமா இவங்களுக்கு இப்போ கேன்சர், இன்டர்னல் ப்ளீடிங் சொல்லிட்டு நிறைய நோய் இருக்கு. இவங்க கரண்டா தெரப்பி அண்ட் நர்சிங் சென்டர்ல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ இவங்களுக்கு 101 வயசு ஆகுதுங்க. அதாவது 2020ல COVID-19 பேண்டமிக்கையும் பார்த்துட்டாங்களாம். இவ்வளவு நோய்வாய்ப்பட்டும் ரெண்டு பேண்டமிக் வந்துட்டு போனாலும் இவங்க இப்பவும் உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஐ திங்க் ஷி ஹாஸ் அ சூப்பர் ஹியூமன் டிஎன்ஏ நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ உங்க எல்லாருக்கும் பிடிச்ச செக்ஷன் வந்தாச்சு. அதாங்க உங்க கமெண்ட்ஸ்க்கெல்லாம் ரிப்ளை பண்ண போறோம். வாங்க சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கமெண்ட்ஸ் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். உங்களுக்கு மாடர்ன் ட்ரெஸ் பிடிக்குமா இல்ல ட்ரெடிஷனல் ட்ரெஸ் பிடிக்குமா அப்படின்னு நான் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேங்க. அதுக்கு முனியப்பன் அப்படிங்கிற ஐடியில இருந்து ஒரு சிலம் கமெண்ட் பண்ணிருக்காங்க. 50% ட்ரெடிஷனல் ட்ரெஸ் பிடிக்குமா, 50% மாடர்ன் ட்ரெஸ் பிடிக்குமா? சஞ்சனா தேவி செல்லத்துக்கும் 50% ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் பிடிக்குமா, 50% மாடர்ன் ட்ரெஸ் பிடிக்குமா? அவங்க மலேசியால இருந்து வீடியோ பாக்குறாங்களா? மலேசியால இந்த ஃபுட் எல்லாமே அவங்க சாப்பிட்டுருக்காங்களா? பரவாயில்லையே, மலேசியால இருந்துலாம் நம்ம வீடியோவை பாக்குறாங்க. யாரெல்லாம் மலேசியால இருந்து பாக்கீங்களோ ஐம் ஃப்ரம் மலேசியா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த டிராயிங்க ராமானுஜம் அப்படிங்கிற செல்லம் தான் வரைஞ்சிருக்காங்க. ரொம்பவே அழகா வரைஞ்சிருக்கீங்க செல்லம். இதே மாதிரி நிறைய டிராயிங்ஸ் பண்ணுங்க. இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் என்னோட சேனல்ல இடம்பெறணும்னு நினைச்சீங்கன்னா ஒவ்வொரு நாளும் காலையில 10 மணிக்கு நான் அப்லோட் பண்ற வீடியோல சில கேள்விகள் கேட்டிருப்பேன். அந்த கேள்விக்கு நீங்க கமெண்ட்ல போயிட்டு பதில் சொல்லணும். எந்த பதில் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குதோ அந்த பதில் எடுத்து நான் என்னோட வீடியோல சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.